ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்மியான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிஸ்கட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு ஒரு பவுலில் வெது வெதுப்பான வாட்டர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான, நான் இன்னைக்கு மேரி கோல்டு பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். க்ரீம் பிஸ்கட் இல்லாமல், சால்ட்டி பிஸ்கட் இல்லாமல் எந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் இதுக்கு நல்லா சூட் ஆகும். இப்போ இதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் நான் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்தது, எனக்கு கொஞ்சம் மீதி இருந்தது, அதை எடுத்துருக்கிறேன். நான் இந்த அல்மராய் பிராண்டு விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். விப்பிங் க்ரீம் ஒரு கப் எடுத்தீங்கன்னா, ஒரு கப்பு பவுடர்ட் சுகர் வந்து ஆட் பண்ணி ஒரு 4-5 minutes வந்து நல்லா பீட் பண்ணிங்கன்னா, இந்த அளவுக்கு நமக்கு விப்பிங் க்ரீம் கிடைச்சிரும். நல்லா ரெடியாகி நம்ம கேக்குக்கெல்லாம் ஸ்டிஃப் பீக் பார்ப்பாங்க. ஸோ இந்த டெசர்ட்டுக்கு ஸ்டிஃப் பீக் வரணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு நமக்கு பீட் பண்ணி கிடைச்சாலே போதுமானது. இப்போ இந்த விப்பிங் க்ரீமில் இருந்து நான் ஒரு பவுலில் தனியாக ஒரு 2 பெரிய ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட நான் இன்னைக்கு சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா, ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா அதை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி இதில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புட்டிங் அசம்பிள் பண்ணிடலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு 2 பிஸ்கட் வந்து ரஃபாக பொடி பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நான் ரிமைனிங் இருக்கிற பிஸ்கட் எல்லாமே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு க்ரஷ் பண்ணி கிடைக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த காஃபி வாட்டர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட பிஸ்கட் வந்து லைட்டாக சோக் ஆகி கிடச்சா போதும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒயிட் கலரில் இருந்த விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு மேலே நம்ம பிஸ்கட் பவுடர், அப்புறமா அது சோக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக காஃபி வாட்டர், அதுக்கு மேலே சாக்லேட் விப்பிங் க்ரீம். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு லேயர் லேயராக நம்ம இந்த கப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்தால் போதும். பிஸ்கட் சோக் ஆகிறதுக்கு தான் கொஞ்சமாக காஃபி வாட்டர் விடுறது. காஃபி ஃப்ளேவர் வந்து இந்த டெசர்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்மளோட ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் மேலே வச்சு நான் இன்னைக்கு இந்த கப்பை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே வந்து டெக்கரேஷனுக்காக லைட்டாக வந்து பிஸ்கட் பவுடர் தூவிட்டு நான் இன்னைக்கு செரி வந்து ஒரு 1/2 செரி வந்து மேலே வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான் சிம்பிளாக செய்யக்கூடியது. இதில் வந்து நான் இன்னைக்கு கிளிங்க்ராம்ப் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லா சில்லுன்னு டெசர்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour தாண்டி நான் இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, நீங்கள் எத்தனை கப்பு செஞ்சாலுமே உடனே வந்து காலி ஆகிரும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு எனக்கு பேலன்ஸ்டு இந்த ஒரே ஒரு கப்பு தான் கிடச்சிச்சு. பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்து நம்மளோட க்ரீம் எல்லாம் வந்து பிஸ்கட்டில் கோட் ஆகி ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக, அந்த காஃபி ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.